சித்தியும் சித்தி தரும் தெய்வமாக திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே. அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என்கை நன்றே. உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே. ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. இன்றைக்கி இந்த 51 சக்தி பீடத்தில் 15வது சக்தி பீடமாக திருநெல்வேலி ஸ்ரீ காந்திமதி அம்மன் காந்தி சக்தி பீடம் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பக்தர்களுக்கு காட்சி தர சுயம்பு வடிவ லிங்கத்தை நெல்லையப்பர் அப்படின்ற பேர்லேயும் வேண்ட வளர்ந்த நாதர் அப்படின்ற பேர்லேயும் அழைக்கிறார். இது பஞ்ச சபைகளில் தாமிர சபையாகும். அன்னை இங்கு காந்திமதி அம்மை அப்படின்னு அழைக்கப்படுகிறாள். இது காந்த சக்தி பீடம். இப்போது நாம் இந்த தலவரலார் பற்றி பார்க்கலாம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி பால் வியாபாரம் பண்ணிட்டு வந்திருந்த ராமகோனார்ன்றவர் அரண்மனைக்கு பால் எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு கல் அவர் காலில் தடுக்கிடுறது. அதனால் என்னாருது, அந்த கையில் இருந்த பால் முழுதும் அந்த கல் மேலேயே கொட்டிடுறது. இது தொடர்ந்து ஒரு 4 நாள் இதே மாதிரி நடக்கிறது. என்னடா இது, தெரியாமல் தடுக்கி விழுறதுன்றது ஒரு நாள் மட்டும் நடக்கும் எதிர்பாராது இது, ஆனால் இப்படி தினந்தோறும் நடந்தால் இது என்னன்னு நினைக்கிறது அப்படின்னு இந்த பயந்து போன ராமகோனார் என்ன பண்ணுறார், ராஜா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறார். உடனே ராஜா வீரர்களோட அந்த இடத்துக்கு போய் அந்த கல்லை அகற்றத்துக்கு கோடாரியால் வெட்டுறார். அந்த சமயம் அந்த கல்லுலேருந்து அப்படியே ரத்தம் அப்படி பிரிச்சுட்டு வருது. அந்த காட்சியில் எல்லாம் அப்படியே திகச்சு போய் நிற்கிறச்சே ஒரு அசரீரி குரல் ஒலிக்கிறது. அந்த கல்லின் அடியில் சுயம்புலிங்கம் இருக்கிறது, அந்த லிங்கத்தை மூலவராக கோயிலில் புரட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த குரல் ஒலிக்கிறது. உடனே ராஜா என்ன பண்ணுறார், நெல்லையப்பர் கோயிலை எழுப்பி அந்த லிங்கத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்னு வரலாறு சொல்கிறது. இங்குள்ள சுவாமி திருமூல மகாலிங்கம் அப்படின்ற பேர். இந்த தலத்தோட ஆதி மூலவர் இவர் தான். கிழக்கு நோக்கிய தலம் கருவறையில் சுயம்பு திருமேனியாக இவர் இருக்கார். இவருக்கு தான் முதல் வழிபாடு நடக்கிறது. இவருக்கு பூஜைகள் முடிஞ்ச பின்னர் தான் நெல்லையப்பருக்கு பூஜை நடக்கும். ஆதி பிரளய காலத்தின் போது 4 வேதங்களும் இந்த வேணுவனத்தில் உள்ள திருமூல மகாலிங்கத்தை வணங்கியே அழிவில்லாத நிலையை பெற்றது அப்படின்னு தலபுராணம் சொல்கிறது. திருநெல்வேலியில் உள்ள மூல மகாலிங்கமே முதல் லிங்கம் அப்படின்னும், கைலையில் உள்ளது 2வது லிங்கம் அப்படின்னும், காசியில் உள்ளது 3வது லிங்கம் அப்படின்னும், கேதாரத்தில் உள்ளது 4வது லிங்கம் அப்படின்னும், லக்ஷ்மிகிரியில் உள்ளது 5ம் லிங்கம் அப்படின்னும், காலத்தில் உள்ளது 6வது லிங்கம் அப்படின்னும், சிதம்பரத்தில் உள்ளது 7வது லிங்கம் அப்படின்னும், காஞ்சியில் உள்ளது 8வது லிங்கம் என்றும், மதுரையில் உள்ளது 9வது லிங்கம் அப்படின்னும் நவலிங்கங்களாக சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. இந்த திருநெல்வேலியில் உள்ள திருமூல மகாலிங்கத்துக்கு ஆதிலிங்கம், வேதலிங்கம், விஷ்ணுலிங்கம், திரிகண்டலிங்கம், தர்மலிங்கம், தானலிங்கம், கற்பகலிங்கம், கௌரிலிங்கம், பரமலிங்கம், பராபரலிங்கம், நிர்குணலிங்கம், சர்க்குணலிங்கம் அப்படின்ற பெயர்களும் உள்ளதாக கூறப்படுறது. இந்த திருநெல்வேலி தலத்தில் உள்ள ஆதிமூல மகாலிங்கத்தை வணங்கினாக்க நவலிங்கங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு திருநெல்வேலி தல புராணத்தோட திருமூலலிங்க சருக்கத்தில் கூறப்பட்டிருக்கு. சுவாமி நெல்லையப்பர் கிழக்கு நோக்கிய சன்னதி வாயிலில் 2 பக்கமும் துவாரபாலகர்கள் காவல் புரிய உள்ளே கருவறையில் வெட்டுப்பட்ட லிங்க திருமேனியராய் காட்சியளிக்கிறார். இவரது தலைப்பகுதியில் கோடாரியால் வெட்டுப்பட்ட தழும்ப நாம் இன்னிக்கும் காணலாம். இவர் ராமபாண்டிய மன்னனுக்கு வேண்ட வளர்ந்த நாதனாக காட்சியளித்ததால் நெல்லையப்பர் கருவறை ரொம்ப உயரமாக மேடை மேலே அமைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு மன்னன் 21 ஆவுடையார்கள் சாத்தினான். அதில் 20 ஆவுடையார்கள் கருவறைக்கு கீழே இருக்குது. கருவறைக்கு மேலே நாம் 1 ஆவுடையாரோட மட்டுமே கூடிய லிங்கத்தை தரிசிக்க முடியும். இந்த லிங்கத்தோட மத்திய பகுதியில் அம்பாளோட உருவம் தெரியுது. அபிஷேக சமயத்தின் போது அந்த காட்சியினை நம்ம நன்னா தரிசனம் பண்ணலாம். சிவபெருமானையும் சக்தி தேவியும் இவா ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்றது இந்த காட்சி நமக்கு வந்து உணர்த்துறது. மற்றொரு வகையில் பிரதோஷ சமயத்தில் போது பார்த்தா கோவிலில் அம்பாள் சன்னதிக்கு எதிரே இருக்க நந்தி பகவானுக்கும் பிரதோஷ கால பூஜை நடக்கிறது. இதே போல் சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரியில் நள்ளிரவில் நெல்லையப்பருக்கும் அம்பிகைக்கும் சேர்த்து தான் 4 ஜாம அபிஷேகமும் பூஜைகளும் நடத்தப்படுறது. எந்த விதத்திலும் சிவனையோ அம்பாளையோ இந்த திருத்தலம் பிரித்து பார்க்கறதே இல்லை. சிவனும் சக்தியும் ஒன்று அப்படின்றதுக்கு உணர்த்துவதற்கான உருவாக்கப்பட்ட தலமாகவே இது அமைஞ்சிருக்கு.
இந்த கோவிலுக்கு இன்னும் கூட ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. பாண்டிய நாட்டு ஆழ்ந்த ராம பாண்டியன் ஆட்சி செய்யும் போது ஒரு முறை கடுமையான பஞ்சம் ஏற்படுறது. அந்த காலத்தில் வேணுவனமா காட்சி அளித்த திருநெல்வேலியில் வேதபட்டர்ன்ற பட்டர் சிவபெருமான்கிட்ட அதிக பக்தி கொண்டவராக இருந்தார். தன் மேலே அதிகமான பக்தி வச்சிருக்கிற வேதபட்டரோட பக்தியை சோதிக்க இந்த சிவபெருமான் எண்ணினார். இவருக்கு இதான வேலை, தன்னோட பக்தர்களோட விளையாடுறது ரொம்ப பிடிக்குமே, அதனால் என்ன பண்ணுறார், வேதபட்டரை ரொம்ப வறுமைக்கு ஆளாக்கி விட்டுடுறார் இவர். ஆனாலும் வேதபட்டர் தினமும் வீடு வீடாக போய் கொஞ்சம் நெல் சேகரிச்சின்னு வந்து இறைவனோட நைவேத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டே வரார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பட்டர் இந்த மாதிரி நெல் சேகரிச்சுட்டு வந்து இறைவன் சன்னதி முன்னாடி அப்படியே உலர போட்டு குளிக்க போயிடுறார். அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. பாதி குளிச்சுட்டு இருந்த வேதபட்டர், அடடா மழை வந்துடுத்து, தண்ணியில் நெல்லெல்லாம் நனைஞ்சு நெல் வந்து தண்ணி அடிச்சுன்னு போயிட போகிறது அப்படின்னு பயந்து வேகமாக குளிச்சுட்டு வந்து ஓடி வந்து பார்க்குறார். என்ன ஒரு ஆச்சரியம், நெல்லை சுற்றி அப்படியே மழை நீர் பெஞ்சிருக்கு, நெல் மேலே கொஞ்சம் கூட ஜலம் கூட படவே இல்லை, நெல் அப்படியே இருக்குது. நடுவில் நெல் குவியல் மேலே அப்படியே வெயில் காயறதையும் வேதபட்டர் பார்த்தார். அப்படியே அசந்து போயிடுறார். இந்த அப்படியே மழை இவ்வளோ பெஞ்சு கூட நெல் நனையாத பார்த்து ஆச்சரியப்பட்ட வேதபட்டர் என்ன பண்ணுறார், இந்த அதிசயத்தை நம்ம ராஜாவுக்கும் தெரிவிக்கணும்னு ஓடுறார். மன்னர் என்ன பண்ணுறார், ராமபாண்டியனும் இந்த அதிசயத்தை நம்ம பார்க்கணும்னு வேகமாக வர்றார். நெல் நனையாமல் இருக்கிறத பார்த்த மன்னன் அப்படியே அசந்து போகிறார். உலகுக்காக மழை பெய்வித்து வேதபட்டரின் நெல் நனையாது காத்த இறைவனின் சிறப்பை உணர்ந்து அப்படியே மெய் சிலிர்க்கிறார். நெல் மழையினால் நனையாதவாறு இறைவன் வேலியிட்டு காப்பாற்றினதால் இறைவனுக்கு நெல்வேலிநாதர் அப்படின்ற பெயர் ஏற்பட்டது. இந்த தலமும் திருநெல்வேலி என்று பெயர் பெற்றது.